பாஜகவுக்கு ஓட்டு போடல, அதுதான் இந்த தண்டனை. அடுத்த முறையும் பணம் வாங்கிக்கிட்டு திமுகவுக்கே ஓட்டு போடுங்க. மக்களே, நீங்கெல்லாம் வந்து பணம் பணம்னு அலைஞ்சிங்க. என்ன எவனா சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஏன் இதை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டு எல்லாம் வாங்கினீங்க. வாங்கிக்கிட்டு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? சாக்கடை சரியில்லைங்கிற, ரோடு சரியில்லைங்கிற, ஒரு குடிவிளக்கு ஒரு லைட்டு இல்லைங்கிற, இந்த புலம்புலாம் எதுக்காக வருது? நீ பாஜகவுக்கு நேரம் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா இந்நேரம் அங்கே என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் மக்களுக்கு செஞ்சு தருவாங்க. இன்னைக்கு மக்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சி எதிரான பாஜக. ஏன்னா அப்படியாப்பட்ட கட்சியை நீங்க தூக்கி எறிஞ்சு விட்டு பணம் காசு வாங்கினீங்கல்ல, ஒவ்வொரு ஓட்டுக்கு 10,000 5,000 அதெல்லாம் வாங்கினீங்க, 1,000 கணக்கில் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க எங்க அவங்க வீட்டுக்கு முன்னால சுத்தம் பண்ணிக்கீங்க. ஏன்னா எப்படி அவங்கள போய் நீ கேட்ப? நல்ல முரசனுக்கு ஓட்டு போட்டுன்னு கேட்கலாம், வந்து ஊதேரிக்கு எது எதுக்கோ ஓட்டு போட்டு போனீங்கன்னா அப்புறம் ஊதேரி தானே மாதிரி நீ உக்காருன. இப்பயே வந்து நீ புலம்புற, இப்பயே நீ வந்து பேசுற. அன்னைக்கு அந்த பணங்கிற தாசி உன் கண்ணை மறைச்சது இல்ல, இன்னைக்கு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுங்க. என்ன அதான் ஓட்டு போட்டதுக்கு எல்லாம் இப்படி இன்னும் வேணும், இன்னும் அறிகினு அடுத்த தடவை இன்னும் 2 சேர்த்தி கொடுப்பானுங்க. வாங்கிக்கிட்டு ஒரு குவாட்டருக்கு ஒரு பிரியாணிக்கு பணமும் வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது நல்லா நிறைஞ்சு போயிரும். வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுங்க அதுக்க. ஏன்னா வந்து இதெல்லாம் நீங்களே காலத்துக்கு திருந்த மாட்டீங்க. ஏன்னா என்னைக்கு நீங்க வந்து ஓட்டு வாங்காம வந்து நல்ல மாவராசனங்களை பார்த்து என்ன பாஜகவுக்கு ஓட்டு போடுறீங்களா, அப்பதான் வந்து நீங்க திருந்துவீங்க, உங்களோட இதெல்லாம் நிறைவேறும். அண்ணன் மட்டும் இந்த மாதிரி முள்ள மாதிரி முடிச்ச ஊத்திக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இப்படிதான் நீங்க முள்ள அடிக்கின்னு முடிச்சு அவுக்கணும். என்ன இனிமேலாவது திருந்துங்க மக்களே. என்ன நல்லா சிந்திச்சு பாருங்க, ஓட்டு வாங்கினப்ப வந்தவங்க இன்னும் வரவே இல்லை. அதுல உள்ள கஷ்டப்படுறது யாரு? நீங்க தான். அவங்களுக்கு என்ன, அவங்க கூட கோபுர மாளிகையில போய் உக்காந்துக்கிட்டு அந்த புறத்துலயும் இல்லைன்னா மென் ரொம்ப போர் அடிச்சுன்னா வெளிநாட்டுக்கும் போய் அவங்களாம் பிக்னிக் போயிட்டு வர்றாப்புல போயிட்டு வந்துருவாங்க. நீ எப்படி உன் சொந்தக்காரன் வீட்டுக்கு போக முடியுமா, உன் சொந்தக்காரன் ஊருக்கு வர முடியுமா? அரே ஏண்டா, இது முழங்கால் தண்ணி நிக்குது, சாக்கடை தண்ணி, அதுக்கு போனா அது நீ இந்த காலத்துல வேற தொத்து நோய் நிறைய வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அங்க போனா தொத்து தாண்டா அவரு, முதல்ல அவனை வந்தா வீட்டுக்கு வெளியவே நிப்பாட்டி பேசி அனுப்பிடுறான் அப்படின்னு தான் சொல்றாப்புல அவரு. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? யானை தான் தலையில மண்ணள்ளி போட்டாப்புல அந்த காசுக்கு, இந்த பிரியாணிக்கு, கோட்டருக்கு. நீயே மண்ணள்ளி போட்டுக்கிட்டியா, மண்ணள்ளி போட்டுக்கிட்டியா? இதுதான் நடக்கும், இன்னமும் நடக்கு. என்ன இதுதான் குட்டிச்சேவரு, குட்டிச்சேவர் ஆக்கினுங்க மக்களே, நீங்களே குட்டிச்சேவர் ஆக்கிக்கிட்டீங்க. அரசியல்வாதியை பத்திலாம் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுலயும் திருப்பி அடிச்சு கொண்டு போடவன் பணத்தை எங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணுமோ அங்க ஓட்டு போட தெரியும் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு தெம்பு திராணி இருக்குதா? நீலாம் சரியான தமிழன் தானா? புறமுதுகிட்டு காட்டுன ஓடுன தமிழனா போயிட்டீங்க. வீரமுதுவை நிமித்து நின்று